செபாஷ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா அப்படி தான் சார் சொல்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா நாளையில இருந்து அவரிடம கத்துக்க. ஓ அப்படியே? ஆ சார் உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பள்ளி கூட இருக்குது. வர முடியாது. இன்னைக்கு சனிக்கிழமையே பள்ளி கூட ஏது? அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராம போனா போங்க. இதோ நான் போறேன். என்ன குறைஞ்சிடுமோ, உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று ராத்திரி தான் பாத்தீங்களே அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும். சேச்சே, அதை நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? யாரை வேணும்னு சொல்லி கொடுத்து சேராபல இருக்கு. அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆமா, நீங்க தானே வந்த உடனே சொந்தம் கொண்டாடுது. இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது ரெண்டு மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. அப்புறம் ஏன் பாடு எப்படியாவது ஆட்டம். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன மாப்பிள்ள தனியா வந்து சார்? குழந்தைங்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நல்ல மனுஷையா? உடம்பு சரியில்லை எப்படி விட்டுட்டு வந்த? இல்ல நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி சரி, முதல்ல வீட்டு போ, நான் வயது வரேன். எதுக்குங்க? அப்படி ஒண்ணு ஜாஸ்தி இல்லைங்க. போயண்ணா. டரே காமாட்சி, காமாட்சி. இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறுதானே, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சாலில் விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம்? போ போ, நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி திறக்கிறது? உங்க இஷ்டம், என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது மாப்பிள. வயிற்று வந்து தரமா? ஆமா. ஏமா உடம்புக்கு என்ன சொல்லம்மா? சொல்லம்மா சொல்லாம இருந்தா எப்படிம்மா? நீ சொல்லலன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா? ஊமைங்களுக்கே வைத்தியம் செய்திருக்கிறேன். இது வாத ரோகம். இந்த வியாதியஸ்தர்கள்லாம் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க. பயப்பட வேண்டாம், இதுக்கு வாத சங்காரி மாத்திரை கொடுத்துறேன். சாப்பிட சொல்லுங்க. வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல. வெளியில போ. ஓஹோ, இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்திருக்கு. வாதம் முக்கால், பித்தம் கால். வாத சங்காரி முக்கால் மாத்திரையும் பித்த நிவாரணி கால் மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டா? தேன் எதுக்கு? விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு உங்க மருந்தே வேண்டியதில்ல. தப்பு தப்பு, பித்தம் முக்கால், வாதம் கால். ஆக பைத்தியத்துக்கு சர்வ பித்த சங்காரியே கொடுத்துடுறேன். எனது பைத்தியமா? யாருக்கு? உனக்கா? எனக்கா? மை காட். ஓஹோ, இப்பதான் விஷயம் வெளியாச்சு. இது வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. பேயா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓட்டி காட்டு. பேயும் இல்ல பித்தமும் இல்ல. மூணு நிமிஷத்துல மூணு யாரையும் சொல்லிட்டேன். அப்ப நான் பொய்யா சொன்னேன். லட்சத்து கூட வந்தேன். அதுக்கு நான் செய்ய முடியும். நீ போய் ஒரு எலுமிச்சு மரம் ஒரு சாரி சீசா கொண்டு வா. மன்னிச்சிருங்க, நடந்தது நடந்துட்டது. கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க. இதுவரையிலும் காதை முடிக்க சொன்னீங்க, இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க. இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்ன சகிக்க முடியாது. ஓம் தத் தத், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹீம் தத் ஹீம் தகத் ஹீம், ஐயனாரப்பனே அடக், முலியப்பனே முடக், ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நீலினி குத்தபயோங்காரினி, சுகமான மலையரசின் மகளினி தாயினி, சூரனை வென்றவன் நீர், ஓம் ஸ்வா. அத கேட்டீங்களா? முதல்ல அவங்கள வழி அனுப்புங்க, இல்லன்னா குட்டையெல்லாம் வழியாக்கிடுவேன். ஆமா சரி மகுரி, இதுக்கு மகுரி ஏறி போது நிறுத்தியா? இத பாருங்க, இது ஹிந்து பேய் இல்ல கிறிஸ்தவ பேய். காலேஜ்ல படிக்கும் போது பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம் ஒன்னும் பலிக்காது. இந்தாரு பள்ளிக்காலம்னா சும்மா இருக்கிறதாப்பா, ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன். ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஐம்பம் பவானி சண்டீம் ஹ்ரீம் சாமுண்டி, வருக 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 வருக. சரி மோகினி, சிறுக்கு மோகினி, ஏரி மோகினி, எல்லை மோகினி, மேரி மோகினி, மினுக்கு மோகினி, வருக வருக. என்ன இந்த வேற என்ன? இன்னும் அனுப்பி திறக்கல. அனுப்பிச்சு அனுப்பிச்சுறேன் போய்யா. ஏமா அப்படி சொல்ற? இல்ல நாங்க என்ன அந்நியர்களை வெளிய அனுப்புறதுக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் அந்நியர்கள் தான். உண்மையை சொல்ல சொன்ன எனக்கு இங்க யாருமே இல்ல. அப்படி தான் வழிக்கு. எங்க சொல்லு, உள்ளத சொல்லு. இதே அது இல்ல, உள்ளத சொல்லு 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 சொல்லாதே.
சொல்லம்மா யாரு நீ உனக்கு என்னம்மா குறை உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறோம் எங்க பெண்ணை விட்டுட்டு போ நான் உங்க பெண்ணே இல்ல இந்தரே அப்ப நீ யாரு இதெல்லாம் எதுக்குங்க விட்டுருங்க நீங்க சும்மா இருங்க நான் சொல்றேன் என் பேர் மிஸ் மேரி கிறிஸ்து மதம் எனக்கு நீ கல்யாணம் ஆகல ஆமாமா ரொம்ப நல்லது ஆகலனா இப்ப செய்துக்கா நான் செய்துக்க மாட்டேன் சரி நீ செய்துக்கல என்ன எங்க மாப்பிளைக்கு பெண்ணே கிடைக்காத இந்தரே வேணும்னா எங்க பெண்ணே குடுத்து கல்யாணம் செய்துவோம் அவ்வளவுதான் ஒண்ணே நான் ரெண்டா சேர்த்து கொடுத்துடுங்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபணை இல்ல நான் பள்ளி கூடத்துல வேலை சேத்தா வந்தேன் 10 மணிக்கு போவேன் 5 மணிக்கு வருவேன் அவ்வளவுதான் இனிமே உங்க வீடு வேண்டாம் விருந்து வேண்டாம் சரியம்மா இந்த வாங்க இனிமே அம்மாக்கு மன கூப்பிடாதீங்க இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மா கூப்பிடுங்க அவ்வளவுதான் இந்தரே நீங்களாவது நல்லா தூங்கினீங்களா ஒரு அதிசயமான கனவு கூட கண்டேன் என்ன சொல்லுங்க எதுக்குங்க அதெல்லாம் சும்மா சொல்லுங்க என்ன டேவிட் வந்தானா கனவுல உங்களுக்கு எப்படி தெரியும் இதுல என்ன தெரிய வேண்டிய இருக்குது வந்தா அவன் வரணும் இல்லாட்டா நான் வரணும் ஆமா அவன் பாக்கி தீர வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல அது வரையிலும் கூட நீங்க உத்தியோகத்துல நிலைச்சிருக்க மாட்டீங்க போல இருக்குதே அன்னைக்கு அந்த கிழங்க உங்க பேச்ச நம்பி இருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும் ஆமா தவறுதல் நடந்துட்டது நான் இன்னும் மாத்திரத்துல பேய் போல கத்துட்டேன் அவ்வளவையும் கேட்டுட்டு அவங்க அமைதியா போயிட்டாங்களே ஆச்சரியமா இருக்கு ஆமா நீங்க பேய் பிடிச்சா போல பேசுனீங்க அவங்களும் உங்களுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்குதுன்னு போயிட்டாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் இந்த ரெண்டு மாசத்தை எப்படியாவது தள்ளிட்டீங்கன்னா அந்த டேவிட் பாக்கியை தீர்த்துடலாம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்கலாம் கஷ்டம்னா போயிடலாம் உட்காருங்க பாருங்க உண்மையை சொல்ல சொன்னா அவங்க இப்படி எல்லாம் உறவு கொண்டாடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து போகணும்னே இல்ல ரொம்ப சரி இங்கேயே இருந்துருங்க இந்த பிரம்மச்சாரி விடுதியில உங்களுக்கு பயமே இல்ல அப்போ நீங்க எப்பவுமே பிரம்மச்சாரியா தான் இருக்க போறீங்களா என்னமோ ஆனாலும் உங்களை ஒண்ணு கேக்குறேன் நாம ரெண்டு பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி இல்லையே அவங்க சும்மா அந்த மாதிரி உறவு முறை கொண்டாடினாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏனா நீங்க பெண்ணா பிறந்திருந்தா தெரியும் எழுந்துருங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க முகம் தலப்பிக்குங்க காஃபி சாப்பிடலாம் 5 ஆம் தேதி வா டேவிட் முழுவதும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கொடுக்குறோம் ஐயா நீங்க நாங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நீங்க போனா வருவீங்களா அந்த விஷயத்தை விட்டு தடுங்க நம்ம மேரி மேரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மனசு கேட்க மாட்டேங்குது எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன் ஒன்லி ஒன் டைம் ப்ளீஸ் நீ போகவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் வயிற்று பிறப்புக்காக அவ எங்கேயும் இருக்கா அதெல்லாம் உனக்கு எதுக்கு 5 தேதி வந்து உன் பணத்தை வாங்கிட்டு போ அது இல்லைங்க அதுவும் இல்லை இதுவும் இல்லை 5 தேதி வந்து பாரு அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவுதானா ஒரே மாசத்துல நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு அபிவிருத்தி கொண்டு வந்துட்டேங்க எனக்கே நம்ப முடியாம இருக்கு இத போல விடாமுயற்சியா இருந்தா வர்ற வருஷமே நம்ம ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் ஆக்கிடலாம் இந்த மாப்பிள்ள இந்த ஸ்கூல் என் பெண் பேர்ல இருந்தாலும் நீங்க வந்த உடனே உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன் இனி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்களே தான் அப்படியே எங்க முயற்சியெல்லாம் இந்த ஸ்கூல்ல முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதான் தரு உன் கை ஓட்ட கை உன் சம்பளத்தை கூட குறைந்த கையிலே கொடுத்துறேன் சரி உங்க இஷ்டம் நான் வர்றேன் பாத்தியாமா மாப்பிள்ள நைஸா நைவிட்டாரு இந்தாரு எதுக்கா அவரு கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க எதுலயும் அக்கறை இல்லாம இருக்கார் அன்னைக்கு பாரு உனக்கு உடம்பு சரியா இல்லன்னா ஒரு மருந்தும் மாயம் ஒண்ணும் கவனிக்காம நேரா வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டார் கொஞ்சம் ஜாகிரத இந்தாரு எதுக்கு அவர் பேர்ல ஒரு கண்ணை வச்சுவே அவங்க மட்டும் என்னமாமா நம்ம எல்லாருமே அவர் மேல ஒரு கண்ணை வச்சிட வேண்டியதுதான் சரிங்க நான் வர்றேன்